Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, தீமைக்கு தீமை செய்யலாமா? வேதத்தின்படி தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் பாருங்களேன், உலகத்தில் இப்போ எப்படி இருக்குன்னா, லாலெஸ்னஸ், அதாவது ஒரு நீதி நியாயங்கிறதே இல்லை. யார் வேணாலும் யாருக்கும் இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது, இந்த மந்திரம் வைக்கிறது, இந்த மாதிரி கொடூரமான காரியங்களில் இறங்கியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஃபேமிலிஸில் இதனால் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ என்ன தீமை செஞ்சாங்க, எதுக்கு அந்த தீமைக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்தோன்னு சொன்னால், தீமையே செய்யாதவங்களுக்கு கூட இந்த தீமை வச்சு கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து நல்லா பெரிய பணக்கார குடும்பம், நல்லா படித்த குடும்பம். அந்த குடும்பத்தில் முத கல்யாணத்துக்கு ரொம்ப கிராண்டாக நடத்துனாங்க. அதில் பொறாமப்பட்டு அவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சதில் அந்த தாயாரும் மற்ற ரெண்டு பெண்களும் ரொம்ப முடக்குவாதங்கிற ஒரு பிரச்சனையில் சிக்கினாங்க. இது அடுத்த மகளுக்கு திருமணமாகும் போதும் அவங்க இன்னும் சீரியஸ் ஆகி கடைசியில் ரீசெண்டாக மறித்து போயிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்லேருந்து அவங்க ரிட்டையர் ஆகலை. அதுக்குள்ளே என்ன ஒரு சாவு பார்த்திங்களா, யாராச்சும் முடக்குவாதம் வந்து செத்து போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்படி உள்ள ஒரு பயங்கர ஒரு பிசாசுடைய கிரியைகளினால் அவதிப்பட்டு மறித்து போகிறவங்க நிறையா பேர். ஆக இவங்க எதுவுமே செய்யலை. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஃபேமிலியை. ஆனால் அவங்களால வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு சத்ருவுடைய போராட்டம் அவ்வளோ அதிகமாகி அவங்க ஜீவனே போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய ஒரு கிருபையினால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கும் விரோதமாக சில பேர் அந்த மாதிரியெல்லாம் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படி உள்ள சத்ருவ போராட்டத்திலிருந்து விடுபட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஜெபிக்க வேண்டியிருக்கும், எவ்வளோ ஒரு ஒரு ஃபைட் பண்ணி அதிலிருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்கள். இப்படி உள்ள தீமைகளில் நம்ம சிக்கிராதபடிக்கு நம்மளை எவ்வளவோ அழகாக நம்மளை பாதுகாத்து வச்சுருக்கிறாருன்னு பாருங்கள். ரோமர் 12:14 வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். துன்பப்படுத்துகிறவர்கள் நம்மளை அனாவசியமாக துன்பப்படுத்துவாங்க. ஒர்க் ஸ்பாட்லலாம் எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. சில ஸ்டாஃப் வந்து எனக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரேயரில் வச்சு வச்சு தான் ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் நான் விடுபட்டு ஆண்டவர் கிருபையினால் நான் வெளியில் வருவேன். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, ஐயே என்ன அப்போ பிரச்சனை பண்ணாலும் இவன் எப்படியோ வந்துடுறான்னு. ஆனால் அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணுவேன், ஆண்டவரே இவங்க தான் செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்க, நானும் மன்னிச்சிடுறேன், அவங்களுக்கு தீமைக்கு தீமை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி வரும்பொழுது தான் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க, தவிர்த்து சபிச்சிடாதீங்க, நீங்கள் சாபம் விட்டுறாதீங்க. அப்போ சாபங்கிறது வந்து பிசாசுக்குரியது. ஒரு வார்த்தை கூட நம்ம வந்து யாரையுமே சபிக்கக்கூடாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். அப்படி உள்ள நல்ல வார்த்தைகளை தான் நம்மளுடைய வாயிலிருந்து வரணும். நம்ம காயங்களை கட்டணும் தவிர்த்து காயத்தை உண்டு பண்ணக்கூடவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வசனம், ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லு கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்போ பழி வாங்கிடுவாங்க, நீ இப்படி பண்ணல நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பழி வாங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாரையுமே வந்து நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இப்போ இல்லை. நான் நல்லா இருக்கணும், நீ எப்படி போனாலும், நீ அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படி இருக்கிற ஒரு மனப்போங்கில் இருக்கிறாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க ஜனங்கள். வந்து இந்த காலகட்டத்தில் கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் வந்து ஒரு அன்பே இல்லாது தணிஞ்சு போகும்னு சொன்ன வார்த்தையெல்லாம் எவ்வளோ உண்மையாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே நிறையா பிரச்சனை இருக்குது. ஆக இந்த ஜெலசி இதெல்லாம் வர்றது வந்து குடும்பத்தார் தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பில்லி சூனியம் எல்லாம் வந்து வெளியாட்கள் வைக்கிறதில்ல, குடும்பத்துக்குள்ளேயே இருந்து சில பேர் தான் சூனியங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவரே நீங்கள் பழி வாங்கிறது நான், நீ வந்து பழி வாங்காத,
உனக்கு யார் வச்சா யார் வைக்கலன்னு கூட உனக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்காக கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஆசீர்வாதிச்சே ஜெபம் பண்ணு. எங்களுக்கு விரோதமாக யார் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனாலும் நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து செஞ்சார்னா தான் அவங்களுக்கும் ஒரு திருந்தும்படி செய்வார். அவங்க திருந்தி வாழணும் இல்லையா, அவங்க வாழ்க்கையும் தேவை இல்லையா. ஆண்டவர் அப்படி எல்லாரும் தீமை செய்கிறவங்க நல்லவங்க எல்லார் மேலேயும் மழையை பொழிய செய்கிறாரு, எல்லார் மேலேயும் வந்து சூரியனை உதிக்கும்படி செய்கிறாரு. அவர் நல்ல தெய்வன், எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். நம்ம ஒரு காலத்தில் மோசமான ஆட்களாக இருந்தோம், ஆனால் ரட்சிப்பு நமக்கு கிடைச்ச பிறகு எவ்வளோ மாற்றங்கள், நம்மளுடைய பேச்சுவார்த்தை, நடக்கை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறியிருக்கு. இயேசுவால தான் அதெல்லாம் முடியும். ஆக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்லித்தரார்னா, ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பாரு. தீமை செஞ்சிருக்குப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. ஒரு காலத்தில் எங்களோட ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க. நாங்கள் காருக்கு வந்து மேலே வந்து ஒரு ஷெட்டு, அது எந்த விதத்துலேயும் அவங்களை அஃபெக்ட் பண்ணாத படிக்கு எங்கள் கேம்பஸ்க்குள்ளே எங்கள் காம்பவுண்ட் வால்க்குள்ளே தான் அந்த பைப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே இறக்கி வெளியில் மாத்திரம் ப்ரொட்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் ரோடே வந்துட்டு ஒரு முட்டு சந்த ரோடு, அதனால் அதை தாண்டி போகிற மாதிரி லாரியோ அதோ எதுவுமே வராது. ஆக காருக்கு அது ஒரு ஷேடாக இருக்கும்னு சொல்லிட்டு கார் புதுசாக வாங்கின டைமில் போட்டிருந்தோம். ரெண்டு ஃபேமிலிஸும் எங்களுக்கு எகென்ஸ்டாக சொல்லி இது வந்து எங்கள் வீட்டோடைய வாசலை வந்து மறைக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அதை கலட்ட வச்சு எங்கள் கார் இன்றைக்கி வரைக்கும் வெயிலில் தான் நிற்கிது. அப்படி ஒரு நிலைமை. அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ப்ரேயரில் தான் வச்சோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்கிற ஒரு ஃபேமிலி ரொம்ப பச்சமாக இருக்காங்க. அந்த கோவிட் வந்ததோடு என்னை ஒரு நாள் கூட நான் வந்து வெளியில் கடையில் போய் வாங்கி லைனில் நின்று அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லி வைப்பாங்க, காரை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்தி வச்சுட்டு நடந்து வந்து பொருட்களை வாங்கணும், ரோட்லலாம் காய்கறிகளை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன், 2020-21 லாக்டவுன் அந்த மாதிரி பீரியட்ல எல்லாம் இந்த பக்கத்து வீட்டில் இருக்க அந்த தம்பி தான் அவ்வளோ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. பாருங்கள், ஒரு பொருள் கூட நீங்கள் போய் வாங்க வேண்டாம். ஏன்னா என் ஹஸ்பண்டும் மேட்டுப்பாளையத்தில் அவங்க தங்கச்சி வீட்டில் சிக்கிட்டாரு, ஒன்றுமே செய்ய முடியாது. நானும் என் மகளும் மாத்திரம் தான் வீட்டில். அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு பச்சமாக ஆண்டவர் மாற்றி விட்டார். பாருங்களேன், அவ்வளோ அன்பாக, அவ்வளோ நேசமாக இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதான் நான் சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம், அவர் ஊரில் போயிட்டாருன்னா மாத்திரம் எனக்கு வாங்கி கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அரிசி முதற்கொண்டு பருப்பு என்ன காய்கறி கருகப்பிள்ளை எது வேணாலும் அவங்க எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அவ்வளோ பட்சமாயிட்டாங்க. இன்னும் அடுத்த சைடில் இருக்கவங்க மாத்திரம் இதே மாதிரி பட்சமாகிறதுக்கு ரொம்ப நாள் கிடையாது. ஆண்டவர் தொட்டுட்டாருன்னா அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே இந்த ஒரு காரியம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்களை வந்து கனப்படுத்துகிற ஜனங்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்போதும் நோகடிச்சுட்டு வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவரே விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு தீமை செய்கிறவர்களையும் நன்மையினாலே நாம் வென்று ஆண்டவருக்கு மகிமை கொண்டாடுவோம். ஆமேன். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட சுவாமி எத்தனையோ குடும்பங்களைப்பா அந்த வில்லி சூனியை வச்சது நிமித்தம் ஆண்டவரே இந்த மந்திர தந்திரம்னு சொல்லி போய் ஆண்டவரே குடும்பங்கள் அழிந்து போகிறதுக்கு விடாதீங்கப்பா. உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க திருந்தி மனம் திரும்பி நம்ம இப்படி செய்கிறது தவறு என்பதை அவங்க வந்து அந்த ஒரு உள்ளத்தில் அவங்க ஆழத்தில் அவங்க தெரிந்து கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தாவே உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே முடி எடுத்துகிட்டு போகிறாங்க, நகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, மண் எடுத்துகிட்டு போகிறாங்க, போய் மந்திரம் பண்ணி வைக்கிறாங்க, பெட் அனிமல்ஸ் எல்லாம் கொள்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் நிறையவே இது மாதிரி நடக்கிறத நாங்கள் அந்த கேமராவில் போட்டு பார்க்குறோம் ராஜா. அது நிறையா நடக்குது. இப்படி உள்ள காரியங்கள்லாம் அந்த அசுத்தாவியின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஏரியா மாத்திரம் இல்லை, எங்கெங்கே நடக்குதோ அங்கேருந்து விலகி ஓட நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. உங்களுடைய கிருபையினாலே மூடி மறைத்து கொள்ளுங்க. தீமை மனுஷர்கள் செய்யாத படிக்க அவங்க நல்லபடியாக வாழ்ந்து கர்த்தரிடத்தில் வர்றதுக்கான காரியங்களை செய்ய கிருபை தாங்க.
அப்பா, தீமையினாலே அப்பா நசுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே இந்த நாளில் கொடுக்குறோம். ஐயோ, இதுக்கு ஒரு போக்கு இல்லையா? இது இப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் சிக்கியிருக்கோமே, எங்களுக்கு ஒரு வாழ்வு இல்லையான்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்து ஒருத்தரே உங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், இந்த தீங்குக்கு விலகி அவங்க வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.